ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காம்டெக். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர்டு ஹெட்ஃபோனுமே வந்து பார்த்தோன்னா வந்து தனித்தனி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரைஸில் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 600-500 வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியல்மி ஒயர்லெஸ் 2, இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பேஸ் ஹெட் 2.5, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஒரு தட்டு தட்டுருங்க. சரி, வாங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, இது ரெண்டுமே சேம் ப்ரைஸு கொடுக்குறதுனால எது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், ஓகேங்களா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லுக் வைஸில் என்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. என்ன கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் அண்டு ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் கொடுத்துட்ருக்காங்க, ஓகேங்களா. பட்டு போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். எங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், ஓகேங்களா. ஸோ ஒயர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒயர் குவாலிட்டி கம்பேர் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி கிட்ட இருந்து இருக்க ஒயர் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரியல்மி ஒயர்லெஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது குவாலிட்டி, ஓகேங்களா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் இஸ்ஸு இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சிக்கிற வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வீக்காக இருக்கிற மாதிரியே தெரியலை, ஓகேங்களா. நல்லா ஸ்ட்ராங்காக தான் பில்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஒயர் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11.2 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10 mm டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான பேஸ் இருக்குது, ஓகேங்களா. பட் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணும்போது இது வால்யூம் கொஞ்சம் ஹையாக இருக்கே தவிர இதில் வந்து பேஸோட வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, ஓகேங்களா. பட் ஆடியோ குவாலிட்டி அந்த கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. பட் பேஸ் லவர் நீங்கள் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரியல்மியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பில்டு ஸ்ட்ராங்காக கொடுத்து ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு சாங் அண்டு பாஸ் அண்ட் ப்ளே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாரி எதுவுமே கிடையாது, ஒன்லி மைக் மட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங் பாஸ் அண்ட் ப்ளே பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவே இல்லை. ஸோ நீங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் கேட்பீங்க, பாஸ் அண்ட் ப்ளேலாம் எனக்கு ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் அல்லது எங்கேயாவது இருக்குது அப்படி இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணோம் பாட்டு இது பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரியல்மி ஒரு ப்ளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல, அது ஒரு சின்ன மைனஸாக தான் இருக்குது. பட் கொடுத்துருக்கலாம், பட் கால் ட்ராங்கிள் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட்டு அது கொடுத்துருக்கலாம், ஏன்னா சாங்ஸ் வந்து எடுத்து எடுத்து ப்ளே பண்ணி அடுத்த சாங்ஸ் என்னென்ன அப்படின்னு பண்ண முடியாதுல்ல. ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும், ஓகேங்களா. அது வந்து கொடுக்க ஒரு மைனஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள், ஓகேங்களா. ரெண்டு கேபிள் கொடுத்துருக்காங்கல்ல, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 90 degree ஆங்கிள் பின் இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 90 degree இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நம்ம பார்த்தோம்ல ரியல்மி ஒயர்லெஸ் 2 நேரோ, ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது, ஓகேங்களா. எந்த ஒரு குறை அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே தெரியல, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, ஆடியோ குவாலிட்டி ஓகே, மைக் குவாலிட்டிலாம் ஓகே, ப்ரைஸ் ரெண்டு சேமையாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணதை வச்சு எனக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எது வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆடியோ குவாலிட்டி தான், எதுவும் பெருசாலாம் எனக்கு ஒன்றும் தெரியலை. பட் ஆனால் வந்து 6 month வாரண்டி தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 8 monthலேயே வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்கு போட்டு, ஓகேங்களா, சாரி ரியல்மி. பட் ஆனால் போட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்து பார்த்தீங்கன்னா 1 year தருது, ஓகேங்களா. ஸோ நான் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவேன். ஸோ நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆடியோ குவாலிட்டிலையும் எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியல, பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டே தெரியல. பட் அதில் வந்து பேஸ் லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரியல்மி ட்ரை பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், எனக்கு வாரண்டிலாம் கிளைம் பண்ணணும் அந்தமாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா, கொஞ்சம் லாங் டேர்ம் நான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 year மேலே யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், சேம் ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது தான் கொடுத்துருக்காங்களே தவிர வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. பட் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆடியோ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பில்டு வைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போட் சூஸ் பண்ணுங்கள், ஆடியோனா ரியல்மி ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங், கீப் ராக்கிங் கைஸ்.